ஓம் ஸ்ரீ சாய்ராம், பிரணாம்ஸ் டு தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ஸ்ரீ சத்ய சாய்மா. சாய்ராம், சுவாமி வந்து கோவா வந்து டூர் போகிறாங்க. ஸோ நிறைய பக்தர்களை கூப்பிட்டுக்கிட்டு கோவா வந்து டூர் போகிறாங்க. ஸோ கோவா வந்து நிறைய பக்தர்கள் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே போய் எல்லாருக்கும் பார்த்து ஒரு ஸ்பீச்சஸ் கொடுத்து எல்லாருக்கும் பிளெஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தூரம் தான் போயிருக்காங்க, அதுக்கு நடுவில் வந்து வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது. ஸோ திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க. பட் ஆனால் ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, வண்டி கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிடுச்சு, வண்டியை எதுவுமே பண்ண முடியல. ஸோ சுவாமிகிட்ட எல்லோரும் கேட்குறாங்க, சுவாமினே சொல்கிறாங்க, இங்கேருந்து அப்படியே பிருந்தாவனம் நம்ம போயிடுவோம், ஸோ பெங்களூர் பிருந்தாவனத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. ஸோ அந்த வண்டியை அங்கேயே வந்து இது பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வண்டி அரேஞ்ச் பண்ணி அங்கேருந்து பிருந்தாவனம் போயிட்டாங்க. ஏன்னா சுவாமி சொன்னதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது இல்லையா. ஸோ பிருந்தாவனம் போயிடுறாங்க. இந்த பிருந்தாவனம் போனதுக்கப்புறம் சுவாமி அங்கே ஒரு நாள் இருக்காங்க. அந்த ஒரு நாள் ஃபுல்லுமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நாளுக்கு அப்புறம் அவங்க கிளம்புறாங்க. கிளம்பி திரும்பி வேறு ஒரு வண்டி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க வந்து திரும்பியும் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது வண்டி எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு. சர்வகாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது சுவாமி வந்து ஆன் தி வேல அந்த பிருந்தாவனத்தில் சுவாமி கிருஷ்ணராக இருக்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாமே சுவாமி சொல்கிறாங்க. கிருஷ்ணராக இருக்கும்போது கோபிகாஸ்க்கு வந்து இந்த பழங்கள் கொடுத்து விளையாடின இடங்கள்லாம் சுவாமி காமிச்சிட்டே போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இடமும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களை இங்கேயும் வந்து கூட வர பக்தர்களுக்கு சுவாமி வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல சுவாமி பக்தர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கீங்க, அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து என்னை வந்து கூப்பிட்றீங்க, எனக்காக வேண்டுறீங்க, நான் வந்து உங்களுக்காக தான் இந்த அவதாரம் எடுத்தே வந்திருக்கேன். பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்க மறந்துடுறீங்க. அந்த பக்கத்தில் இருக்கவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், வேறு ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், நீங்கள் உங்களோட கஷ்டமே பெருசாக நினச்சிக்கிட்டே உங்களை மாத்திரமே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கனால ஸோ உங்களுக்கு மற்ற விஷயங்கள் தெரியாமல் போயிடுது, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ பக்கத்தில் இருக்கவங்களோட கஷ்டத்தை நீங்கள் அந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே என்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக அவங்களுக்கு பண்ணணும், அந்த சேவையை அங்கேயும் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அட்வைஸை வந்து சுவாமி எல்லா பக்தர்களுக்கும் சுவாமி சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சுவாமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சுவாமி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்குது, வெளியே சூரியன் அடிக்குது, அந்த சின்ன ஹோல் வழியாக வந்து அந்த சூரிய வெளிச்சம் எப்படி உள்ள அந்த ஓட்டைக்குள்ளே வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி வெளிச்சம் கொடுக்குதோ அந்த மாதிரி வந்து இறைவன் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்காக நான் தேடி வந்துடுவேன், நான் உங்களுக்கு பிளெஸ் பண்ணுறதுக்கும் உங்களை சரி பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நீங்கள் சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அங்கே சுவாமி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுவாமி கோவா போயிடுறாங்க, எல்லாருமே போயிடுறாங்க. ஸோ எல்லா பக்தர்களும் அங்கே சேர்ந்துருக்காங்க. அடுத்த நாள் வந்து சுவாமி ஒரு பெரிய ஸ்பீச் வந்து பேசுகிறதுக்காக இருக்காங்க, நிறைய பேர் அங்கே கேதரிங் ஆகியிருக்காங்க. சுவாமி என்ன சொல்கிறாங்க, நான் நைட்டு படுக்கும்போது காலையில் வந்து என்னை 8 மணிக்கு எழுப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு நீங்கள் வந்து என்னை எழுப்பு வந்தால் போதும், அது முடிக்கும் வர வேணாம் அப்படின்றத சுவாமி சொல்லிடுறாங்க. இது கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்குது, ஏன்னா சுவாமி வந்து நார்மலாக ரொம்ப ஏர்லியராக எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ சுவாமி பிரேக்ஃபாஸ்ட் டைமிங்னா கோவாவில் இருக்கவங்க கேட்குறாங்க, லோக்கலில் இருக்கவங்க கேட்குறாங்க. அப்போ சுவாமி 6:00 சாப்பிடுவாங்க, 6:30 சாப்பிடுவாங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் சுவாமி 8 மணின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இவங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. பட் சுவாமி சொன்னால் அவங்க கேட்டு தான் ஆகணும், ஓகே அப்படின்ட்டு 8 மணிக்கு போய் எழுப்புறாங்க. சுவாமி அந்த ரூமை விட்டே வெளியவே வரலை. சுவாமிக்கு பார்த்திங்கன்னா ஹெவியான ஒரு ஸ்டமக் பெயின் இருக்குது, ஹெவியான ஸ்டமக் பெயின். சுவாமியால் மூமெண்ட்டே பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஹெவியான ஸ்டமக் பெயின். ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கார் பிரேக் டவுன் ஆச்சு இல்லையா, அந்த பிரேக் டவுன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவோட்டிஸ் வந்து என்ன, சுவாமி வந்து தண்ணியிலையே வந்து தண்ணியை ஊற்றி பெட்ரோல் இல்லாமல் வண்டியை ஓட வச்சுருக்காங்க. சுவாமி நினச்சா இன்றைக்கி இங்கேயே வண்டியை சரி பண்ணி இப்படியே கோவா போயிருக்கலாமே, ஏன் பிருந்தாவனம் போகலாம் அப்படின்ட்டு சில பக்தர்கள்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, சுவாமி வந்து இந்த நாள் வந்து பெயினில் இருக்காங்க. பெயினில் இருக்கும்போது சரி, அப்போ வந்து டாக்டர்ஸ் லோக்கல் டாக்டர்ஸை கூப்பிட்றாங்க. அந்த கோவாவில் வந்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்க்கும்போது சுவாமிக்கு இந்த மாதிரி குடலில் ஏதாவது புண்ணு மாதிரி வந்திருக்கலாம், அதனால தான் எந்த அளவுக்கு பெயின் இருக்குது, ஸோ ஸ்வெல்லிங் ஆகிருக்கலாம், உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றாங்க. சுவாமி அதெல்லாம் நான் வரவே மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சுவாமி சொல்லிடுறாங்க. பட் ஆனால் இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, ஒருவேளை வந்து ஒரு பக்தர்களோட இதை எதுவும் எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை வேறு என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆகுது. அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து டாக்டர்ஸ்னால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுவாமி வந்து எந்திரிச்சு நடக்கக்கூடாது, ஸோ நடந்தால் கூட அது அக்ரவேட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் சுவாமி எந்திரிச்சு கேஷுவலாக நடக்கிறாங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் எல்லாமே நார்மல் மூமெண்ட்டாக இருக்குது. அப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து சுவாமி சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் வந்து நிறையா வந்து ஃபுட் சாப்பிட்றது வந்து நீங்கள் எடுத்துக்கிற
தவறான ஒரு ஃபுட் ஆகட்டும், ஆல்கஹால் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் ஆக என்ன பண்ணுதுன்னா உங்கள் உடம்பில் பல நோய்களை வந்து உருவாக்கிடுது. நீங்கள் என்னோடய பக்தர்களாக இருக்கனால உங்களோட நோய்களை எடுத்ததுக்காகவே இந்த அவதாரம் நான் எடுத்திருக்கேன். அப்போது அந்த நோயை வந்து நான் ஒரு பக்தனுக்கு வந்த நோயை நான் எடுத்துக்கிட்டேன். அவனுக்கு வந்து வயிற்றில் மிகப்பெரிய ஒரு கட்டி இந்த மாதிரி பிரச்சனையும் வந்திருக்கு. அதை நான் வந்து அந்த குடலில் வந்து பிரச்சனையை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு சாத்விக்கான ஃபுட்டாக இருக்கணும், நல்ல ஃபுட்டாக இருக்கணும். அப்போ தான் நல்ல எண்ணங்கள் டெவலப் ஆகும். அந்த சாத்விக்கான ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கலன்னா எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே சுவாமி சொல்லி இந்த ஒரு டிவோட்டியோட இதுதான் நான் எடுத்துக்கிட்டேன், எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அன்றைக்கி வந்து அந்த கோவாவில் இருக்கிற ஒரு ஸ்பீச் வந்து பெரிய ஸ்பீச்சை சுவாமி அங்கே கொடுக்குறாங்க. ஸோ சுவாமிக்கு வந்து எந்த ஒரு டிசீஸும் இந்த உடம்புக்கு வராதுன்னு சுவாமி சொல்கிறாங்க. ஏன்னா சுவாமி வந்து சத்தியம் இல்லையா, சத்தியா இல்லையா, சுவாமி உண்மையான வடிவமான சத்தியாவுக்கு வந்து எந்த ஒரு டிசீஸும் வராதுன்னு சுவாமி சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இருக்கிற நோய்களை ஏற்றுக்கிறதுக்கும் உங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் உங்களை மாற்றுறதுக்கும் சரி பண்ணுறது தான் நான் வந்திருக்கேன், இந்த அவதாரமே அதுக்கு தான் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. அதனால் யாரும் பயப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த அட்வைஸ் எல்லாருமே எல்லாருக்கும் சுவாமி சொல்கிறாங்க, எல்லோரையும் ப்ளெஸ் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இந்த பாட் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த பாட்டில் சுவாமி என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது முடிக்கும். ஜெய் சாய்ராம்.